100% கட்டணம் வசூலிக்கும் தனியார் பள்ளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எச்சரித்துள்ளார். மதுரையில் கலைஞர் நினைவு நூலகம் அமைப்பதற்கான இடங்கள் குறித்து அமைச்சர்கள் பிடிஆர் பழனிவேல், தியாகராஜன், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, மூர்த்தி ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, மதுரையில் சுமார் 70 கோடி ரூபாய் செலவில் 2 லட்சம் சதுர அடி பரப்பளவில் கலைஞர் நூலகம் அமைக்கப்பட உள்ளதாக கூறினார். நூலகம் அமைப்பதற்காக தேர்வு செய்யப்பட்ட இடங்கள் குறித்து முதலமைச்சரிடம் தெரிவிக்க உள்ளதாகவும் அவரே இறுதி முடிவு எடுப்பார் என்றும் அவர் தெரிவித்தார். கொரோனா ஊரடங்கு காலத்திலும் சில தனியார் பள்ளிகள் முழு கட்டணம் வசூலிப்பது பற்றிய கேள்விக்கு சம்பந்தப்பட்ட பள்ளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் எச்சரித்தார். கூடுதல் கட்டணம் வசூலிப்பது தொடர்பாக பெற்றோர்கள் தயக்கமின்றி புகார் அளிக்கலாம் என்றும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கேட்டுக்கொண்டார். ஏற்கனவே தெரியும், கோர்ட்டோட டைரக்ஷனை வந்து 75% தான் நீங்கள் வாங்கணும் இருக்கிற ஃபீஸில். அதையும் 2 தவணை முறையாக 40% ஒரு தவணையாகவும் 35% ஒரு தவணையாகவும் நீங்கள் பெற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. பட் அதையும் மீறி பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல் வந்து அதிகம் வாங்குறாங்க. டீச்சர்ஸ் நிறைய பேர் ஃபோனில் சொல்கிறாங்க, நேராக புகார் சொல்ல வரத்துக்கு தயங்குறாங்க. ஏன்னா இந்த ஸ்கூல்லேருந்து நம்மளை எடுத்துருவாங்களோ, இந்த ஸ்கூலில் நம்ம குழந்தைக்கு திருப்பியும் வந்து ஒரு சீட் கிடைக்காமல் போயிடுதுமோ அப்படின்னு பயப்படுறாங்க. தயவுசெய்து அப்படி பயப்பட வேண்டாம். எதுவாக இருந்தாலும் ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்காக நாங்கள் வந்து குழந்தைங்களை விட்டுத்தரதோ, அதில் குழந்தைங்களுக்காக நாங்கள் மேனேஜ்மெண்ட் விட்டுத்தரதோ நாங்கள் செய்ய மாட்டோம். ஏன்னா அது எல்லாமே வந்து எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது கமர்ஷியலாக போகும்போது தான் அதை தட்டி கேட்க வேண்டிய கடமை டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்குது, நம்ம அரசாங்கத்துக்கு இருக்குது. அதை கண்டிப்பாக நாங்கள் செஞ்சு கொண்டு தான் இருக்கின்றோம். தமிழகத்தில் பள்ளிகள் எப்போது வேண்டுமானாலும் திறக்கப்படும் என்ற சூழலில் ஆசிரியர்கள் அனைவரும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என அமைச்சர் கேட்டுக்கொண்டார். தாம் ஆய்வு செய்த பள்ளிகளில் பெரும்பாலான ஆசிரியர்கள் 2 டோஸ் தடுப்பூசியும் போட்டுவிட்டதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பெருமிதம் தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.